மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, ராகேஷ் டைரக்ஷனில் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கம்பெனி வந்து நாசே ராமச்சந்திரன் சார் வந்து முதலே வந்து ஐ திங்க் அந்த அவர் தம் அவர் பையனை போட்டு ஒரு படம் எடுத்தார், திலகர்னு. அந்த படத்துக்கு அப்புறமா இந்த படம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எனக்கு வந்து ஒரு அவங்க மாப்பிள்ளை மதி வந்து நான் எப்பவுமே ரொம்ப உறவோடு இருக்கிறவன், டெல்லியெலாம் போனால் நான் அவரோட தான் பேசுகிறது பழகிறது, ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அதனால் அதை ஒத்துக்கிட்டு ராகேஷுக்கு செஞ்சேன். பட் ராகேஷ் முதல்ல சொல்லும் போது எனக்கு வந்து ராகேஷ் மேலே அவ்வளோவா நம்பிக்கை இல்லாமல் இருந்தது உண்மை. ஏன்னா டைரக்டர்னால் அந்த தோரணையில் இல்லாமல் ரொம்ப காமாக இருக்கப்பில்ல டைரக்டர், அப்படிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது அந்த இது இருக்கணும், அப்படி இல்லாமல் ரொம்ப அமைதியாக இந்த படம் பண்ணுங்க அந்த படம் இப்படிலாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணார். ஃபிக்ஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப இந்த கேரக்டர் கதையை சொன்னார் செயின் ஸ்நாச்சிங் பேஸா அப்படின்னு சொன்னார். சொல்லும் போது நான் நினச்சேன், நானும் எனக்கு ஏன் சொன்னேன் ராகேஷ்கிட்ட இந்த செயின் ஸ்நாச்சிங்னா, ஐ ஆல்வேஸ் தாட் அபவுட் ஒன் திங், நான் எப்பவுமே ஒன்று நினைப்பேன், இது பசங்க செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, அது பண்ணும்போது அது அந்த எங்கே போகுது, எண்டு ஒரு இடம் வேணும்ல போகிறதுக்கு, அது அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு இடம் வேணுமே, அதனால் அது எந்த இடம்னு யூஸ்வலாக நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த உண்டு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஆட்கள் எனக்கு கொஞ்சம் பழக்கம் உண்டு, அதில் அவங்களுக்கு கூட கேட்டேன், ஒரு படம் பண்ணணுன்ற ஆசையில் தான் நானும் கேட்டேன், இது எப்படி போது வருதுன்னு கேட்டேன். ஆனால் தெரியல, கடைசியில் ராகேஷ் வந்து நான் நடிக்கும் போது அந்த இந்த செயின் ரூபம் எங்கே போய் எப்படி வருதுன்றதுக்கு மெயின் நாட் வந்து நான் தான் இந்த கதையில், அந்த கேரக்டர் கெட்டப் கிட்டப் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக நான் செஞ்சேன். அண்டு ஒரு அவங்க சொல்லும் போது மாறுபடின்ற மாதிரி சொன்னாங்க, நான் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு இனத்தை போய் நான் அசிங்கம் பண்ணக்கூடாது, ஏறத்தால் அதாவது சில ரூபங்கள் கொடுக்கலாம், அதனால் மேக்கப் கெட்டப்லாம் அந்த ரூபங்களை கொடுத்து அந்த பேச்செல்லாம் அப்படிலாம் பண்ணல, சாதாரணமாக பண்ணேன். பட் அந்த படம் ஃபுல்லாகவே என் வாய்ஸ் நிறைய இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதா ராகேஷ் சொன்னார். பட் நான் தான் கடைசியில் இந்த சப்ஜெக்டுடைய நாட். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த படத்துலேயே வந்து டைட்டில் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்னன்னு, ரொம்ப எக்ஸலண்ட் டைட்டில் ஃபார் திஸ் ஃபில். ஏன்னா மறைஞ்செறிஞ்சு பார்த்து தான் நோட் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு போய் செயின் ஸ்நாச் பண்ணலாம், எத்தனை மணிக்கு போய் ப்ராப்ளம் பண்ணலாம்லாம் நினைப்பாங்க. அதனால் அந்த மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்னன்றது பெண்களுக்கு அவேர்னஸ் உள்ள ஒரு படம். இதை தயவுசெய்து பெண்கள் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. எப்பயுமே ஏமாறுறவங்க இருக்கிற இடத்துல ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் இந்த படம். ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஒளிஞ்சி பார்த்து இந்த செயின் ஸ்நாச் பண்ணுறாங்க, வேறு ஏதோ செல்லு ஸ்நாச் பண்ணுறாங்கள நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா நம்ம கேர்லெஸ்னஸ். நான் கூட சொன்னேன், சில பிள்ளைகளை வந்து அங்கே விட்டுட்டு உட்காராதீங்க, இந்த பீச்சில் போய் விட்டுட்டு பிராக் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க, குழந்தை ஓடி ஆடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அந்த காலம் குழந்தை திரும்பி ஆடிட்டு ஓடி வந்து நம்மக்கிட்ட வந்து நின்னது, இப்போ குழந்தை போய் ஆடிச்சுன்னா அப்படியே போயிடுது, குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போகிறது பெருசு இல்லை, சில பேர் வந்து 4 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைலாம் அந்த தி மோலஸ் சின்ன பிள்ளைங்கள பெண் குழந்தைங்கள ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. அது ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். பட் ஒன்றே ஒன்று நம்ம ஆளுங்களுக்கு புரியாததுன்னா இப்போ கூட சரி, இவ்வளோ பேசுகிறோமே நம்ம, இந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைய ரைட் சைடில் பிடிச்சிக்கிட்டே போவாங்க, பின்னாடி வர கார் இடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுது, அந்த குழந்தைய லெஃப்ட் பக்கம் பிடிமான்னு நான் எப்பவுமே காரில் போகும்போது நின்று சொல்லுவேன். எல்லாம் மெய் மறந்து நடக்கிறது, இந்த ரோட்டில் மெய் மறந்து நடந்தால் பள்ளத்தில் உழுந்து அடிப்படை தான் மிச்சம், ஏன் மெய் மறந்து நடக்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த ஃபோனு வேறு, செல்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு பசங்க இப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டே போய் அவங்களுக்கு பிரச்சனை வருது இல்லையா. ஸ்மார்ட் லைட்டிஸ் ஏதோ ஒன்று வந்ததுக்கப்புறம் ஃபிசியோ டாக்டருக்கு காசை கொடுக்குறாங்க, அது என்ன அந்த போகிற நேரத்தில் அந்த பேசலைன்னா என்ன ஆகிடப்போகுது, இதுக்கு மேலே எவ்வளோ தான் போர்டு வைக்க முடியும், எவ்வளோ தான் ஃபைன் கட்ட முடியாது, அந்த காதில் வச்சுக்கிட்டே இப்படியே போகிறது, அப்படியே மெய் மறந்து போகும்போது இங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க.
அதை மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன டைட்டில் ரொம்ப நல்ல டைட்டில். லேடிஸ் நீங்கள் தெரிஞ்சுங்க, காலையில் மார்கழி மாதத்துக்கு கோலம் போடுறேன் அதை போடுறேன் இதெல்லாம் கல்ச்சர்லாம் ஓகே, அது போடும்போதே உங்களை ரெண்டு கண்ணுங்க மறைந்திருந்தே பார்க்குதுன்னு ஞாபகம் வச்சுருங்க. அதை சொல்கிறதான் இந்த படம் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. அதில் அந்த தம்பி ஹீரோ நல்லா பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து என்னுடைய கேரக்டர் நடித்தேன், நான் எப்பயுமே இந்த ஒரு சீன் ஆக்டரு அப்படின்னா செய்ய மாட்டேன். ஒரு சீன்லாம் யோசித்து செய்வேன், கேரக்டர் நல்லா இருந்தால் செய்வேன், நான் கொஞ்சம் திமிர் பிடிச்சிருவேன், அதனால் சொல்லும் போது ஒத்துக்க மாட்டேன். நான் இதான் சார் பெஸ்ட்டு கேரக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ நான் பண்ண நான் தான் ஹீரோவான்னு கேட்பேன். இல்லை சார் நீங்கள் அந்த ஒரு ரெண்டு சீனுக்கு வரீங்க, ஃபாரின்லேருந்து வர அப்பான்னு அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள போடியாப்பா சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப பேர் இருக்காங்க. நான் வந்து நல்ல கேரக்டராக இருந்தால் செய்வேன். பட் இந்த படத்தில் இந்த கேரக்டர் செய்கிறதுக்கு காரணம் என்னுடைய உறவினருடைய படம் மாதிரி அது, அதுவும் ஒரு காரணம். ப்ளஸ் என் கேரக்டர் இஸ் அ வெரி குட் கேரக்டர். சூதுகவும்ல நான் ஒரு சீன் தான் செஞ்சேன், பேசப்பட்டது. இப்போ ஜுங்காவில் கூட நான் ஒரு ரெண்டு ஒன்றரை நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது பேசப்படுது. ஆனந்த விடன்லேருந்து எல்லா பத்திரிகையிலுமே பெருசாக எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு நல்ல பேர். நம்மளாம் திருக்குறள் மாதிரி தான், ரெண்டு லைனு பெருசு அர்த்தம் பெருசுன்னு இருக்கணும். பட் கேரக்டர் ரொம்ப சின்ன கேரக்டர்லாம் நான் அவ்வளோவா ஒத்துக்கிறது இல்லை. அது செய்யறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. படத்தில் வந்து நம்ம நடிக்கணுமே தவிர நம்ம தோன்றக்கூடாது. தோன்றுவது நம் வேலை இல்லை, நடிப்பது நம் வேலை. அதனால் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவலாக ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இந்த படத்தை ஒன்றே ஒன்று தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேட்டரில் வந்து படம் பார்த்தீங்கன்னா அப்போ தானே நாங்கள்லாம் வாழ முடியும். இல்லை சாமியை மூட மட்டும் கோயிலுக்கு போகிறீங்க, மூலஸ்தானத்தில் போய் கும்பிட்டா தான் வரம் கொடுக்குமா கடவுளே, வீட்டில் இருந்தால் கும்பிட வேண்டியதுதானே, அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்க. இந்த படம் மட்டும் பார்க்குறது இந்த திட்டு சீடியெல்லாம் போட்டு பார்க்காதீங்க. உடனே திட்டு சீடியை ஒழிக்கப் போகிறேன்னா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது நீங்களாக பார்த்து தான் ஒழியிருங்க. அதனால் அதெல்லாம் மீறியும் படம் ஓடுறதும் இருக்கிறது. இப்போ சிங்கக்குட்டியோ அது ஒரு படம் ஒன்று, கார்த்திக் படம் என்ன படம் பேர் கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் ஓடுது, நல்லா போயிட்டுருக்கு. இப்போ விஷால் கூட இரும்பு திரை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக போயிட்டுருக்கு. அதனால் அதெல்லாம் மீறி படங்கள் ஓடும், நல்ல படமாக இருந்தால் டெஃபினட்டாக ஓடும். ஆனால் தயவுசெய்து நீங்கள் வந்து பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுடைய ஆதரவு தான். ஏன்னா நீங்கள் வந்து சினிமாவை ரசிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ராதா ரவி நல்லா நடிக்கிறார் எல்லாம் சொல்லுவீங்க, வாடகை வீடு கேட்டால் கொடுக்க மாட்டீங்க எனக்கெல்லாம். அது எப்பயுமே உங்களுக்கு அந்த சினிமாக்காரன் இந்த சின்ன திரையில் நடிக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பொழுது போகிறதே அதான். புருஷனை கவனிக்காமல் உட்காந்து பார்த்து 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 ரசித்து புள்ள வந்து ஷாப்பிச்சாலும் கூட பார்க்க முடியாமல் இருக்கிற அளவுக்கு உங்களை மெய்மறக்க செய்வது சினிமா, அதாவது நாங்கள் சின்ன திரையில். பட் எங்களுக்கு வீடு தர மாட்டீங்க, அதுதான் கொடுமை. அதனால் அந்த வீடு தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். அப்புறம் தேட்டரில் வந்து படம் பாருங்கன்னா உடனே சொல்கிறீங்க நிறைய ரேட் ஆகிடுச்சு சார், இப்போ பார்க்கிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அப்புறமும் பாப்கார்ன் சாப்பிட்ணும் சமோசா சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்க. அதெல்லாமா உங்களை சாப்பிட சொன்னால், யார் சாப்பிட சொன்னால், அதெல்லாம் சாப்பிடாதீங்க, வெறும் படம் மட்டும் பார்த்துட்டு போங்க. அப்போ எங்களுக்கும் வாழ்வு வரும், எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்னு. உங்களுக்கு நிறைய நல்ல படங்களை நாங்கள் தர முடியும், தரமான படங்களை நான் நீங்கள் தயவுசெய்து வந்து ஆதரவு கொடுத்து பார்க்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன். யூஷுவல் மெசேஜ் அஃப்கோர்ஸ் ராதா ரவினா இந்த மெசேஜ் ஒன்று இருக்கும், எப்படின்னா இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கூடவே வச்சு வாழ்ந்து பார்த்துங்க. நன்றி, வணக்கம். ராதா ரவி தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன படம் பேர்.